பிடி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது வேலைவாய்ப்பு இன்மை. கடந்த முறை மாநிலங்களவை கூட்டத்தின் போது ஒரு முக்கியமான தரவை சொல்லியிருந்தாங்க. அந்த தரவை தெரிஞ்சுக்கிறது மூலமா இந்தியாவில் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மத்திய அரசு மாநிலங்களவையில் தெரிவித்த தகவலின்படி கடந்த 2018 2020 உட்பட்ட காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் அதனால ஏற்பட்ட கடன் சுமை ஆகிய காரணங்களால் மட்டும் இந்தியாவில் 25,000 பேர் தற்கொலை செஞ்சுருக்காங்க. தற்கொலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை இல்லாததுனால வர மன அழுத்தமும் நிறைய பேருக்கு இருக்குது. இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு நாம் வேலைவாய்ப்புக்கான வழிகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு எங்கெல்லாம் வேலைகளுக்கு இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கு நமக்குதான தகுதி என்ன, படிப்பு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், விண்ணப்பங்கள் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அரசு சார்ந்த வேலைகளுக்கான சமீபத்திய அப்டேட்ஸ், ரீசண்டாக இந்த வேலைகளுக்கான அப்டேட் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த தொகுப்பை இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் அதாவது TNPSC ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு செய்கிறது வழக்கம். அதன்படி இந்த வருஷம் 5,831 பணியிடங்களுக்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளிவந்திருந்துச்சு. அதுக்கான விண்ணப்பங்களும் இப்போ போயிட்டுருக்குது. கடந்த மாதம் 23 முதல் அதாவது பிப்ரவரி 23 இப்போ இந்த மாதம் மார்ச் 23 வரைக்கும் இந்த விண்ணப்பங்களுக்கான படிவங்கள் இணையத்தில் இருக்குது. இந்த விண்ணப்பங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, ஆல்ரெடி நான் வந்து விண்ணப்பிச்சிட்டேன் ஆனால் அதில் ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பையும் இப்போ TNPSC அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த விஷயம் இல்லாமல் நம்மளுடைய ஓடிஆரை ஆதாரோடு இணைக்கிற அந்த விஷயமும் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. ஆதாரோடு இணைக்கிறதுக்கான கால தேதியும் மார்ச் 23 முடிவடைதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ TNPSC விண்ணப்பிக்கிற எல்லாரும் மார்ச் 23 தங்களோட விண்ணப்பங்கள் அதில் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அதை சரி செய்கிறது, அது இல்லாமல் ஆதார் எண்ணையும் அதோடு இணைக்கிறது, இந்த மூன்று விஷயங்களையும் தவறாமல் செஞ்சுருங்க. இந்த பரீட்சை குரூப் 2 மற்றும் குரூப் 2A இந்த ரெண்டு பிரிவுகளுக்கு மட்டுமே நடக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. TNPSC சார்பிலேயே அறிவிக்கப்பட்டிருக்கும் நகர் ஊரமைப்பு உதவி இயக்குனர் பணிக்கான காலியிடங்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் சமீபத்தில் வந்திருக்குது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முயற்சி பண்ணுறவங்களும் மார்ச் 26 அந்த வெப்சைட்டில் போய் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வயது உச்சவரம்பு அப்படிங்கிறது பொதுப்பிரிவினருக்கு 32 தாண்டி இருக்கக்கூடாது. என்னைக்கு கணக்குப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 1, 2022 இந்த கணக்கு வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் 32 அவங்க தாண்டி இருக்கக்கூடாது. மற்றவர்கள் அனைவருக்கும் எஸ்சி எஸ்டி அது இல்லாமல் கைம்பெண்கள் இவங்க எல்லாருக்கும் அந்த வயது உச்சவரம்பு கிடையாது. அதில் சலுகை கொடுத்துருக்காங்க. ₹350 வரைக்கும் இதில் வந்து விண்ணப்ப படிவத்துக்கு செலுத்த வேண்டியிருக்கும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்க BE பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு இது ரெண்டையும் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் விதியாக இருக்குது. தமிழகத்தில் நடப்பு ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் இப்போ ஓப்பன் ஆயிருக்குது. மார்ச் 14 முதல் ஓப்பன் ஆயிருக்கிற இந்த விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் April 13 வரைக்கும் ஆன்லைனில் TRB வெப்சைட்ல இருந்தே கிடைக்கும். இந்த விண்ணப்பத்தை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் ₹250 அப்படின்னும் மற்றவர்களுக்கு ₹500 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த விண்ணப்பத்தை கீழே இருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். RCFL எனப்படும் தேசிய உரங்கள் லிமிடெட் நிறுவனத்துக்கான காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பும் சமீபத்தில் வந்திருக்கு. 137 இடங்களுக்கான காலி பணியிடங்கள் அப்டேட் வந்திருக்குது. இதுக்கான விண்ணப்பம் எந்த வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கீழே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசு பணியான இதில் விண்ணப்பிக்க பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ₹700 விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க பொதுப்பிரிவினருக்கு 29 மற்றவர்களுக்கு 34 வயது உச்சவரம்பாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு பணியான இதுக்கு மார்ச் 14 முதல் மார்ச் 28 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மத்திய சுகாதாரத்துறையின் கீழ் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆராய்ச்சி கூடம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றுவதற்கான காலி பணியிடங்கள் பற்றின அறிவிப்பு சமீபத்தில் வெளிவந்திருக்குது. கிட்டத்தட்ட 143 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்குது. இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு மார்ச் 30, 2022 இந்த நாளின் கணக்குப்படி வயது 27 முதல் 35 உட்பட்டு இருக்கணும். இடஒதுக்கீட்டின் கீழ் சலுகை பெறும் தகுதியுடையவர்களுக்கு வயது உச்சவரம்பில் மாற்றங்கள் இருக்குது.
விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் கூட பொது பிரிவினருக்கு 1500 ரூபாய் அப்படின்னு விண்ணப்ப கட்டணம் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டோர் இந்த பிரிவுகளுக்கு 1300 அப்படின்னு இருக்குது. முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வேலைவாய்ப்பு பற்றின சமீபத்திய சில அப்டேட்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். இதே மாதிரி வேறு சில வேலைவாய்ப்பு சம்மந்தமான அப்டேட்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.